தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் செயல்பாடுகளால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மத்திய அரசின் செயல்பாடுகளால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் செயல்பாடுகளால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கினை கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது தனது தொண்டர்களுக்கு முதலமைச்சருமான திமுகவினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நீட் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எழுதியிருக்கிறார். ஈட்டியின் முனைகளை எழுங்கள், தீட்டிய கூறுவாளை திட்டமிட்டு கட்டிய நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரம் கொட்டும் அடக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த வரிகளுக்கு இணையாக இளைஞரணியின் பணிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்த இந்த பணிகளானது 5 பேர் கொண்ட குழுவின் ஒன்றாக உருவாகி மாவட்டம், ஒன்றியம், நகரம் என பல்வேறு நிலைகளிலும் இளைஞரணி சிறப்பாக செயல்படுவதை தற்போது சுட்டிக்காட்டி பெருமையாக பேசியிருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது எதிர்கட்சியாக இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் மக்கள் மன்றத்தில் தமிழகத்தின் தலைவராகவும் வீற்றிருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கும் அவர், வெட்டிவா என்றால் கட்டிவர கூடியவர்கள் என்றும் உடன்பிறப்புகள் என்றும் குறிப்பிட்டிருக்கும் அவர் கலைஞருக்குரியதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே போல இளைஞரணி எனும் கொள்கைப்படை வெட்ட வேண்டிய இடத்தை வெட்டி அவற்றை முறையாக கட்டி வீச வேண்டிய இடத்தில் வீசிவிட்டு கடமையை நிறைவேற்றிட வீரர்களாக தலைவர் கலைஞர் முன் நிற்கும் எத்தனை மரியர்கள், எண்ணற்ற சிறைவாசங்கள், அதே போல எத்தனையோ போராட்டங்கள் உள்ளிட்டவைகளை இளைஞரணி சந்தித்திருக்கிறது என்றும் தற்போது அவர் பெருமைப்பட பேசியிருக்கிறார். அதே போல பல்வேறு விஷயங்களையும் அரசியல் மாண்புகளையோ மாநில உரிமைகளையோ மதிக்காத மத்திய ஆட்சியாளர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துக்குள்ளாயிருக்கிறதும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மத்திய அரசினுடைய இந்த கொள்கை முடிவால் பல்வேறு சட்டங்கள் ஆபத்துக்குரியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கூட மதிக்காத நியமன பதவிகளை உள்ள அடாவடிகள் கூட்டாட்சி தத்துவத்தை தற்போது சிதைக்கின்றன என்பதும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கூட மதிக்காத நியமன பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அடாவடிகள் கூட்டாட்சி தத்துவத்தை தற்போது சிதைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மதவாத, மொழி, ஆதிக்க, மானுட விரோத அரசியல் ஒவ்வொரு மாநில மக்களையும் நடுங்க செய்கிறது என்றும் மேற்கோள் காட்டியிருக்கும் அவை, இவை எல்லாவற்றிற்கும் எதிராக நல்ல தீர்ப்புக்கை 2024 மக்கள் எழுதப் போகிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக வருகின்ற 2024 மக்கள் நல்ல தீர்ப்பை எழுதப் போகிறார் என்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அணியானது விழிப்புணர்வு பரப்புரைதான் இளைஞரணி மேற்கொண்டிருக்கும் இந்த இருசக்கர வாகன பேரணி என்றும் மேற்கோள்பட்டிருக்கிறார். குறிப்பாக கருப்பு சிவப்பு இளைஞர் படை மக்களிடம் செல்லட்டும் என வாழ்த்திய அவர், மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதால் நீட் போன்ற கொடூரங்கள் எத்தனை உயிர்களை பறித்துள்ளன என்பதையும் மேற்கோள் காட்டியிருக்கும் அவர், நீட் விளக்கிற்கான அரைகோடு கையெழுத்து பெற்றிட ஜனநாயகம் போர்க்களத்தில் வெல்லட்டும் என்றும் அந்த முயற்சி, இளைஞரணி அந்த முயற்சிக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.